தித்திக்கும் திருவாசகம், தித்திக்கும் திருவாசகம், தித்திக்கும் திருவாசகம், தித்திக்கும் திருவாசகம். பூனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஆனந்தமாக்கும் வாசகம், தித்திக்கும் திருவாசகம். பூமை பெண்ணை பேச வைத்ததோர் அற்புதமே திருவாசகம், தித்திக்கும் திருவாசகம். உருகி உருகி மணிவாசக பெருமான் பாடியதே திருவாசகம், தித்திக்கும் திருவாசகம். ஏடெடுத்து தன் கரத்தினால் சிவன் எழுதியதே திருவாசகம், தித்திக்கும் திருவாசகம், தித்திக்கும் திருவாசகம், திருவாசகம். திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே சிவம். குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே என்பார் திருமுருதம் திருமந்திரத்திலே. அவர் வழி நின்று எனது குருபெருமானாகிய முனிவாச பெருமானின் திருவடிகளையும், இங்கே எழுந்திருக்கின்ற திருக்கிழக்குன்ற சித்தருடைய திருவடிகளையும், உங்களது அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் இந்த மாலை வேளையில் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அருமையான நாட்டிய நாடகத்தின் மூலம் நமது திவாகரனார் அவர்களும், திருவடி சிலம்பன் அவர்களும் மற்றும் 32 கலைஞர்களும்
கைலை மலையையும் தில்லையையும் சென்னைக்கு கொண்டு வந்தார். அந்த அரிய காட்சியை பார்க்க பார்க்க நமக்கெல்லாம் மெய் சிலிர்த்து போனது. நான் பல இடங்களிலே கண்ணீர் சிந்தினேன். இது தமிழகமெங்கும் நடக்க வேண்டும், தமிழகம் மட்டுமல்ல உலகமெங்கும் நடக்க வேண்டும் என்பதாக எனது பேராசிரியர் தெரிவித்துக்கொண்டு அதற்கு நாமெல்லாம் அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும். திருவாசகத்தை இந்த அளவு இதுவரை யாரும் நடத்தி காட்டியதில்லை என்ற உண்மையையும் உங்களுக்கு சொல்ல விடுகிறேன். எப்படி இந்த திவகாரனுடைய கருத்திலையும் பாபாவனுடைய கருத்திலேயும் இந்த எண்ணம் ஓடியது என்றால் அது இறைவனுடைய அருள்தான். சிவ திருச்சம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி. ஆஹா, இந்த மகுடமே திருவாசகம் தானே. இது இல்லைன்னா நமக்கு திருவாசகம் இந்த மகுடமே கிடையாது. இத சொல்ல எவ்வளவு பெருமைப்படணும். நீங்கெல்லாம் இப்படி இதெல்லாம் சொல்லணுன்றதுக்காக தானே நாங்கெல்லாம் இந்த மாதிரி எதையதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? தென்னாடுடைய சிவனே போற்றி. போதுமானது, விளக்குறைய வேண்டியதில்லை. இனிமே யாரும் திருவாசகம் முற்றுவதில்லை. என்னண்டு வந்து மாணிக்க வாசகர் கதை என்ன, பாட்டுக்கு பொருள் என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத பண்ணிட்டார் திவாகரன். முடிஞ்சு போச்சு கதை. இனி சொல்லே இறந்தது, இனிமே பேச்சே கிடையாது. நாமெல்லாம் வாழ்நாள்ல திருவாசகத்தை அனுபவிக்க வேண்டியதுதான். இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்க. இயல் எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? திருவாசகத்தை எடுக்கும் பொழுதே அதற்கு இணையாக அந்த வாசகத்தை எழுதுனோர் யாருப்ப அந்த பாடல்ல? திவாகர் ஐயா தானா? பாப்பா அப்படி முதல்ல நரியெல்லாம் பரியாக மாறி போச்சு. எப்படி யாரு எடுத்த முடியும்? நாடகத்துக்கு ஒத்து போதே இல்லையா? அழகா இயல்தான் இப்படி. இசை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடா அடா அடா, காபியம் கானடாவும் கல்யாணியும் காம்பவதியும் அந்த பின்ன கொடுத்தப்ப ஒரு இசை, ஒவ்வொன்னுத்திலையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் உபயோகப்படுத்தணும்னு அங்கங்க நயமான ஒரு புல்லாங்குழல், ஒரு வீணை, ஒரு ஹார்மோனியம், ஒரு அந்த வயலின்ல அந்த ராகங்கள், அதுவும் அந்த சக்கரவாகம் கையாண்டிங்க இப்ப இசை சபல். இயல் இப்படி, இசை அப்படி, இந்த நாடகம் எப்படின்னு சொல்லணுமா நாம? அடா அடா அடா, இந்த குழந்தைங்க ஒரு மல்லாரிக்கு ஆடிச்சுங்க பாருங்க. இவ்வளவு பேருக்கும் சொல்லி கொடுத்து அரங்கேற்றம் பண்ணவர். ஆனா இதுல ஒரு பெனிஃபிட் இவங்களுக்கு என்னன்னா, இதோட இவங்க பேரு சொல்லாமலே தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இனிமே ஓய்வு இருக்காது. எங்க பாரு இவங்களை கூப்பிடதான் போறாங்க, இவங்க நடத்திக்கினே தான் இருக்கணும். இது ஓயாது. இந்த நாடகம் பார்த்த யாரும் சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த 2.5 மணி நேரம் விஷயத்த கண்டிப்பா பரிமாணம் பண்ணுவீங்க. அதுவும் என்ன தத்ரூபமா, நம்ம முன்னாடி பழங்காலத்துக்கு 3000 வருடத்துக்கு முற்பட்ட காலத்துல நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்கன்னா இவ்வளவு அன்பர்கள் ஒன்னா சேர்ந்து இது நமக்கு எப்படிதான் இதுன்னு ஒன்றும் புரியல. பாராட்ட வார்த்தையே கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் ஒரு வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எல்லாம் ஏகமா சொல்லுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல கதுரும் கருமல பல நகர், பெண்ணில் நல்லாலொடு பெருந்தகை இருந்ததே. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி, செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற உயர்கின்ற செல்வர்கள் சித்தம் பலமேயே. செல்வம் கதலெத்தும் செல்வம் செல்வமே, கூர்வால் அறக்கண்டன் வலியை குறைவித்து சீராலே மல்கி சித்தம் பலமேயே. நீராசடையானை நித்தமும் ஏத்து வார்க்கு, தீராத நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே. தென்னாடுடைய சிவனே போற்றி. அரங்கம் நிறைந்த ஒரு கரகோஷம். அதுவும் அந்த குருந்த மரத்தடியில உட்காந்துருந்தாரு பாரு ஒரு சாமி. அந்த முகம் அப்படியே நமக்கு குருவியே கொண்டாந்து முன்னாடி நிறுத்திடுச்சு. அந்த சோகத்தை நம்ம மாணிக்க வாசகர் காட்டின மாதிரி வேற யாருனா காட்டுவாங்களான்றது எனக்கு தெரியல. 1000 பிறை கண்டால் வஞ்சின்னுட்டு ஒரு பாடலை அடியனுக்கும் எழுத வாய்ப்பு கொடுத்தாரு.
நான் கூட ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கும்னு பார்த்தேன், ஆனா இந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நல்லா இருங்கப்பா.